So guys, patina undu nam inge enga vandrom patina undu taramani kitta dhaan vandrom taramani illa enga patina gears so black body nam thalaiyan varandaru seri adukaga wait panniterukom na yerkane avaru ooruke poi paathu vandaru vera level avaru seri paiya vandu excitement aagara paavanum solli ini varadhava idea ve kadaiyadu seri vera oru shoot irukku empty shoot irukku so adanalae vandu paiya romba aasa pattaan seri adanalae dhaan vandu macha epdi feel pandra நீ பார்த்துட்டேனாலும் பதட்டமாலே பதட்டமா இருக்குதா அவன் பிளாக்கப் போறோம் கேட்டுட்டு இருக்காரு நாங்கள் கடைக்கு வந்துட்டோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வருவார் நினைக்கிறேன் போயிட்டு அவர்கிட்ட நிறைய டிஸ்கஷன்ஸ் அவரோட ஃபியூச்சர் அவர் எல்லாம் நிறைய பேர் பேசுவோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கேட்குங்க ஸோ பார்ப்போம் பிளாக்கர் மீட் பண்ணலாம் பிளாக்கர் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ உங்களை எல்லாருமே வந்து பார்த்ததுல செம்ம ஹாப்பியா இருக்குது எதிர்பார்க்கல சென்னையில இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னைய பார்க்கறத விட மொபைல தான் அதிகமா பார்த்துட்டு இருக்கீங்க கேமராஸ் தான் அதிகமா இருக்குது அப்போ எல்லாம் லாகர்ஸ் சொல்லுங்க ப்ரோ எனி டவுட்ஸ் எனி க்வெஸ்சன்ஸ் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா தாராளமா உங்களுடைய கேள்வி கணைகளை வந்து தொடுக்கலாம் முடி எப்படி மெயின்டைன் பண்றீங்க ப்ரோ வீக்லி ட்வைஸ் வந்து ஸோ வீட்டில் பர்மிஷன் கேட்டிங்கன்னா பெட்டர் என்னென்னு இருக்கும்போது தான் வளர்க்க முடியும் போயிடுச்சு அப்படின்னா பாசிபிள் இல்லை எனக்கு இல்லை இல்லை ப்ரோ உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் ஜான்விக் எப்படி ப்ரோ இருக்கு ப்ரோ ஜான்விக் தரமான வண்டி ப்ரோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது 140 வரைக்கும் வந்து சாலிட் ப்ரோ நீங்கள் தாராளமாக வந்து க்ரூஸ் பண்ணிக்கலாம் 160 போகும்போது கொஞ்சம் ஃபியர் இருக்கும் 180 போயிட்டீங்கன்னா ஏண்டா போறோங்கிற மாதிரி இருக்கும் ஒரேடியா போயிடலாம் போல அப்படின்னு இருக்கும் ஸோ அதெல்லாம் சஜஸபிள் கிடையாது 140 வரைக்கும் வந்து சஜஸபிள் நீங்க தாராளமா க்ரூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து இந்த விஸ்ட் பெயின் வரும் அண்ட் இந்த கரெக்டா இந்த ஷோல்டர் பெயின் வரும் இந்த இடத்துல ஓகேங்களா ஏன்னா நீங்க ஃபுல்லா இப்படி உட்காந்துட்டு ஹெட்டை மட்டும் தூக்கிட்டு ஓட்டுவீங்க அதே நீங்க இப்போ ஃபுல்லா படுத்திருந்து ஓட்டினீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனா நம்ம ரொம்ப நேரம் படுத்தே ஓட்ட முடியல இப்படி உட்காந்துருக்க பொசிஷன் இப்படி நீங்க தலையை மட்டும் மேல தூக்குறதுனால இந்த பெயின் வந்து கண்டிப்பா வரும் மற்றபடி வேற எந்த பெயினுமே வராது ஹைவேஸ் டிராஃபிக்கு எல்லாத்துலையுமே அசால்ட் பண்ணுவோம் அப்படி ஜான்விக் ஸோ நோ இஷ்யூ ஜான்விக்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நான் என்ன ஏற்கனவே நான் 2000 கிலோமீட்டர்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டேன் அதில் ஒரு ஸ்ட்ரெச்சில் அடுத்து என்ன ப்ரோ மாடிஃபிகேஷன் ஜான்விக்ல ஜான்விக்ல மாடிஃபிகேஷன் லைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்கு ப்ரோ ஹைவேஸில் லைட்டிங் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணணும் அதாவது மாடிஃபிகேஷனில் வந்து ரெண்டு டைப் மாடிஃபிகேஷன் வந்து இருக்கு ஒன்று வந்து நீடட் இன்னொன்று வந்து அல்ட்ரேஷன் அந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ நீடட் என்னதெல்லாம் ஜான்விக்கில் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சீட்டோட கவர் இருக்குது பார்த்தீங்களா அது மாற்றிடணும் அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்ட்ரெச் வரும் அதில் உட்காந்து உட்காந்து பழுத்துரும் ஏற்கனவே உட்கார முடியாது ஸோ அது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் லைட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அண்டு நெக்ஸ்ட்டு நீடட் அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் அதிகமாக ரேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சைடு மிரர் வச்சுக்கோங்க இந்த குட்டி மிரர் உள்ள பார் அண்ட் மிரர்ஸ் ஸோ பார் அண்ட் மிரர்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்படி படுத்து கிடந்து ஓட்டும் போது இந்த மிரர் நீங்கள் பார்க்கவும் முடியாது டைமும் இருக்காது இப்படி இப்படி எட்டி பார்க்கறதுக்கு
ஸோ இந்த மாதிரி வச்சுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கு. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லு. அண்டு ஓவர் மாடிஃபிகேஷன் அப்படின்னா வந்து இந்த ஃப்ரண்ட்ல ஃபுல்லாக மாற்றுறது, பேக்கில் சிங்கிள் சீட் போடுறது, டபுள் சீட்ல உட்காரவே முடியாது. தயவு செஞ்சு யாரையும் கூட்டு போயிடாதீங்க. அப்புறம் இல்லை ட்ரிப்பு முடிச்சு வந்தோடனே ஃபர்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு, கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் பாதி ட்ரிப்லேயே கட்டு. ஓகேவா? ஏன்னா உட்காரவே முடியாது. அதுமாரி அம்மா அப்பாவை கூட்டு போகிறதுக்கு சஜஸ்டபிள் கிடையாது அந்த பைக்கு. ஏன்னா கால் வைக்கிறது வந்து எல்லாமே கஷ்டமாக இருக்கும். தெரியாத யாரையும் வண்டியில் தயவு செஞ்சு ஏற்றிடாதீங்க. ஏன்னா ரெண்டு காலையும் சூடு வச்சுப்பாங்க, ரெண்டு சைடு சைடு இருக்குது தெரியாது. ஸோ இந்த சைடு சூடு வச்சுப்பாங்க, இந்த சைடு சூடுப்பாங்க. ஒரு நாலு பசங்களுக்கு மார்க் இருக்குது. ஸோ தலும்பூரில் வந்து தலும்பு போடுறமே நம்ம ஒரு நாலு எடுத்து போட்டு வச்சுருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நார்த் ட்ரிப்புக்கு ப்ரோ. சாரி, நார்த் ட்ரிப் மேரா தும் புவா புவா நகி ஹிந்திங்கே பானிபூரி இங்கேயே கிடைக்கிறதுனால நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கிறோம். ஸோ நார்த் சைடு போகலாம் ப்ரோ. பட்ஜெட் தான் எல்லாமே. ஒரு ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பட்ஜெட் மட்டும்தான். ஸோ பட்ஜெட் எந்த அளவுக்கு வந்து இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த நார்த் ட்ரிப்பு போடலாம். மேரா ஹிந்தி ஹே வாடு ஹே அப்போ தான் போகிறேன். இதுக்கப்புறம் பைக் ரிவ்யூஸ் போடுவீங்களா இல்லை ஃபுல்லாக ட்ராவல் தரணும் ப்ரோ? இல்லை ப்ரோ, கண்டிப்பாக நான் பைக் ரிவ்யூஸ் போடுவேன். எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டே நான் வந்து இது பிளாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு டைமிங் கிடைக்கிறதில்ல. என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரிப் போயிட்டு இருந்தோம்னா அந்த வீடியோவே அந்த வாரம் ஃபுல்லாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு இழுத்துருவேன், கொஞ்சம் 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 கொஞ்சமாக போட்டு. அது காரணம் என்ன அப்படின்னா வந்து கண்டென்ட் இல்லாமல் இல்லை, டைம் இல்லாதது தான். ஒரே நிமிஷம் ப்ரோ, இன்னும் இன்வைட் பண்ணல ப்ராப்பராக. ஸோ ஒரு இன்வைட் பண்ணி சாயிரம், நீங்கள் எல்லாம் வந்ததால் இன்வைட் பண்ணுங்க. ஓ தேங்க்யூ. சிறப்பாக மரியாதை பண்ணிக்கிறோம், ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இப்போ வந்து நம்ம மத்தியில் வந்து இருக்கையிலே வந்து பெரிய யூடியூபர் அப்படின்னா வந்து அன்லக் ஜாக் தான். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வைஸ் நான் சொல்லலை. ஓகேங்களா? அவங்க வந்து அவங்களோட டெடிக்கேஷனாக இருக்கட்டும், அவங்களோட வந்து ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கட்டும் வீடியோஸ் பண்ணுறதுல. இப்போ நம்மளாம் வந்து ஜஸ்ட் கேஷுவலாக அப்படியே ஜாலியாக பேசிட்டு போயிடும், பட் அந்த டீட்டெயில் கொடுக்காத எல்லாமே வந்து அன்லக் வந்து வேற லெவலில் பண்ணிட்டு இருப்போம். அப்படி வித்தின் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து அன்லக் வந்து தெரியும். ஸோ அதை வந்து நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ வெல்கம் அன்லக். அதாவது எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க நான் வந்து யூடியூபர்ஸ். ஸோ ரெண்டு பேத்துக்கு ரமேஷ் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க அன்லக் ஜாக்கும் வந்து பிளாக் படியும் வந்து மீட் பண்ண மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க, ரெண்டு பேத்துக்கு வந்து பயங்கர போட்டி போயிட்டு இருக்குது. அப்படிதானே ப்ரோ? இல்ல நிறைய யாண்டே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. எனக்கு டிக்டாக்லயே தெரியும், அண்ட் நானா போய் அப்ரோச் பண்ணி ப்ரோட வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஓகேங்களா? சோ எனக்கு தெரியல இவர் யாருன்னு சொல்லி மெசேஜ் பண்ணாரு, நான் தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறமா தான் தெரியும், ஓகே இவரும் நம்மள மாதிரி ஒரு ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்ல இருந்தே தெரியும். ஆக்சுவலி ஒரு எனக்கு முன்னாடி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு முன்னாடியே ஒரு பட்டி 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்க, 2000 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தார். அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் அந்த டெடிக்கேஷன். ஓகேங்களா? அந்த விடாமுயற்சி வந்து எப்போவுமே வந்து ஒரு ஹைக் வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பிரதர் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வீடியோஸ் ஒரு வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், யூடியூப் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்தால் அன்லக் ஜாக்க வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்போவுமே பேசிப்போம், அதனால போட்டிகள்லாம் எதுவும் கிடையாது நண்பா, எல்லாருமே நண்பர்கள் தான். அவர் தான் வந்து எங்கள் பதிவு பண்ண விரும்புகிறாரு கண்டிப்பாக சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் தான் வருது அதனால தான். என்ன ப்ரோ அவங்க 100 ரீச் பண்ணாங்க, நீங்க எப்போ ப்ரோ 100 ரீச் பண்ணீங்க? 100 ரீச் பண்றது மேட்டர் இல்ல ப்ரோ, அது ஜஸ்ட் கவுண்டிங் இருக்கு. 100 இது ஒரு ஜஸ்ட் ஒரு கவுண்ட், கவுண்டிங் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாருக்கும் எனக்கு வந்து எது வந்து கொஞ்சம் கெத்தா இருக்குனா அந்த சில்வர் ப்ளே பட்டன் வரும்ல, அது அந்த மூமெண்ட் தான் வந்து அதுக்காக தான் வந்து 100K அப்படிங்கிறது ஒரு கரெக்ட். வர அந்த 100Kன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்ப நீங்க 100K அடிச்சா ஒரு 1,00,000 கொடுக்க போறாங்க அப்படினா ஓகே, 100K 10,000 சொல்றியா? யா யா அவர் 10,000 சொல்றியா? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், 100K அடிச்சா ஒரு 1,00,000 கிடைக்குதுன்னா ஓகே, நம்ம எல்லாருமே கேட்கலாம் ப்ரோ அவர் காசு வாங்கிட்டு இருந்து நீங்க வாங்கல எங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் ஆனா அது ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு நம்பர் அவ்வளவுதான்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு வேறு லெவலில் போச்சுன்னு தான் சொல்லணும். 100K மீட்டப்பு சத்தியமாக சொல்கிற செம்ம ஜாலியாக இருந்தேன். காலையில் ஒரு 10:30 போயிட்டோம், 1 மணிக்கு தான் வந்து வெளியே வந்தோம். எனக்கு பிளாக் அண்ணனை வந்து ஃபஸ்ட்டே தெரியும், ஏன்னா ஒரே ஊருக்காரர் தான். ஸோ போயிட்டு அப்படியே கேக்லாம் விட்டுட்டு ஜாலியாக ஊட்டி விட்டார். ஸோ நிறையா கேள்விலாம் கேட்டோம். அதில் வந்து அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டதே நான் தான், எப்படி ப்ரோ உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. அண்ணன் வந்து என்னடா வந்தவனையாடா ஃபஸ்ட்டு கேள்வி இப்படி கேட்பீங்க அப்படின்னாரு. ஸோ அப்படியே ஜாலியாக போச்சு, சரி ஃபன்னாக போச்சு. அன்லக் ப்ரோ வந்தார், ஸோ அவர்கிட்டையும் வந்து நிறைய பேசணும். ஸோ அன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக போச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், மீட்டப் வந்து ஜாலியாக முடிஞ்சுது. போகும்போது அண்ணன் வந்து சமோசாவும் ஃப்ரூட்டி பாட்டிலும் கொடுத்தாங்க, சாப்பிட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் நம்பிக்கோங்க. ஸோ பை கைஸ்.